கருணை கதிர் ட்ரஸ்ட் என்ற அமைப்பின் மூலமாக குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் கருணை கதிர் டிரஸ்டின் தலைவர் திரு பாம்பே கண்ணன் தலைமை தாங்கினார். மேலும் டிரஸ்டின் செயலாளர் பேச்சுமுத்து மற்றும் பொருளாளர் மணிகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். சிறப்பு அழைப்பாளர்களாக மீனாம்பிகை லாரி செட் உரிமையாளர் திரு வேல்மணி மற்றும் SSP லாரி செட் உரிமையாளர்கள் திரு பொன்மணி குமரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் பொன் ரவி, வேல்முருகன், சுரேஷ், ஆவடையப்பன், RMKV மூர்த்தி, கொத்தனார் மணி மற்றும் ஹரி ஆகியோர் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினார்கள். உயிர்காக்கும் இராணுவமாக செயல்படும் தூய்மை பணியாளர்கள் நாடு முழுவதும் சுகாதாரத்தை பேணும் நோக்கில் உயிரையும் துச்சமென எண்ணி தூய்மை பணியில் ஈடுபட்டுள்ளனர். துப்புரவு பணியாளர்கள் அவர்கள் செய்யும் வேலைக்கான அங்கீகாரத்தையும் பெருமதிப்பையும் வழங்குங்கள். அவர்கள் சமூகத்துக்கு சேவை செய்ய விதிக்கப்பட்டவர்கள் அல்ல, சேவையாளர்கள் என தூய்மை பணியாளர்களுக்கு பெருமதிப்பை வழங்க வேண்டும் என நோக்கில் கருணை கதிர் டிரஸ்ட் சார்பாக குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் திருநெல்வேலி தூய்மை பணியாளர்கள் சார்பாக சுந்தரி தேசிய கொடியை ஏற்றி வைத்து விழாவினை சிறப்பித்தார்.